Hi everyone, in the video we will talk about 4th standard English term 3. Let us read the mistaken plate. In the lesson, we will talk in the story term 3, the mistaken plate. Plate அப்படினா தட்டு, mistaken அப்படினா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ ஒருத்தங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதை பற்றின ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு பிளேட், அந்த பிளேட்டை யார் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் முன்னொரு காலத்தில், there lived a merchant. ஒரு மர்ச்சன்ட் இருந்தார். மர்ச்சன்ட் அப்படின்னா யார், வியாபாரி. முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி வாசித்து வந்தார். ஹூ சோல்டு திங்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா சோல்டு திங்ஸ், சோல்டு அப்படின்னா வித்துட்டு இருந்தார், வித்தார் பொருட்களை எல்லாம் வித்தார். என்ன மாதிரி பொருட்களை அப்படின்னா மேட் ஆஃப் பிராஸ், பிராஸ் அப்படின்னா பித்தளை அப்படின்னு அர்த்தம். டின் அப்படின்னா தகரம், பித்தளை மற்றும் தகரம் இவற்றால் ஆன பொருட்களையெல்லாம் அவர் வித்துட்டிருந்தார். He used to travel across the rivers and mountains to sell. அக்ராஸ் அப்படின்னா குறுக்கே அப்படின்னு அர்த்தம். அவர் எது இதெல்லாம் தாண்டி போனார், ட்ராவல் பண்ணார் அப்படின்னா ரிவர்ஸ் ஆறுகளையெல்லாம் கடந்து போனார், மவுண்டன்ஸ் மலைகள் மலைகளையெல்லாம் கடந்து போய் டு செல் விற்கிறக்காக, அந்த பித்தளை தகர பொருட்களை விற்கிறக்காக ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி போனார். ஹீ யூஸ்வலி ட்ராவல்டு வித் அனதர் மர்ச்சன்ட். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். அவர் வழக்கமாக அவர் கூட அனதர் மர்ச்சன்ட் இன்னொரு வியாபாரி கூட போவார், இன்னொரு மர்ச்சன்ட் கூட ட்ராவல் பண்ணுவார். ஹூ ஆல்சோ சோல்டு திங்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின். அந்த வியாபாரியும் இந்த பிராஸ் மற்றும் டின் இந்த பித்தளை தகர பொருட்களை தான் வித்துட்டு இருந்தார். They also used to buy things made of different metals to melt and use. அவங்க அது மட்டும் இல்லை, பொருட்களை பித்தளை தகர பொருட்களை விற்கிறது மட்டும் கிடையாது, அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வாங்குவாங்க. அதாவது மெட்டல்ஸ் அப்படின்னா உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். உலோகப் பொருட்களையெல்லாம் பழைய உலோகப் பொருட்களையெல்லாம் வாங்கி அதை மெல்ட் பண்ணி, மெல்ட் அப்படின்னா உருக்கிறதுன்னு அர்த்தம், அதை உருக்கி அப்புறம் அதையே பயன்படுத்துவாங்க. அதுக்காக அந்த மெட்டல்ஸ் உலோகத்தாலான பொருட்களையும் வாங்கவும் செய்வாங்க. பித்தளை தகர பொருட்களை விற்கிறாங்க, அது மட்டும் இல்லை உலோகப் பொருட்கள் யாராவது பழைய பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி மெல்ட் பண்ணி உருக்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதையும் வாங்குவாங்க. தி செகண்ட் மர்ச்சன்ட் வாஸ் ஆல்வேஸ் க்ரீடி அப்படின்னா செகண்ட் மர்ச்சன்ட் அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வியாபாரி ஆல்வேஸ் க்ரீடி. ஆல்வேஸ்னால் எப்போவுமே க்ரீடி, க்ரீடின்னு என்ன அர்த்தம், பேராசை. எப்போவுமே பேராசையாகவே இருப்பார் அவருக்கு, பேராசை. ஆஸ் ஹி ட்ரைட் டு பே ஆஸ் லெஸ் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ கம்மியாக கொடுத்து வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக பே பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவார். மற்றவங்க கிட்ட பொருட்கள் வாங்கும்போது அவர் அதுக்குரிய விலையை கொடுக்க மாட்டார், எந்த அளவு குறைச்சி வாங்க முடியுமோ அந்தளவு குறைச்சி வாங்கறதுக்காக முயற்சி பண்ணுவார். ஒன் டே When they went to a town, they divided the streets of the town. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, டவுனுக்கு போகிறாங்க. டவுனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டாங்க. டிவைடட் அப்படின்னா பிரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்டில் போக வேண்டாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டாங்க. எதுக்காக, அந்த பொருட்களை எல்லாம் போய் விற்கிறதுக்காக. They did not want to disturb each other while selling. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்கும்போது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பலை. அதாவது ரெண்டு பேர் ஒரே பக்கம் போனால் ரெண்டு பேர்த்துக்குமே வியாபாரம் பாதிக்கும், அதனால் ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. தே மூவ் த்ரூ தி ஸ்ட்ரீட்ஸ் தே ஹேட் சோசன் அண்ட் கால்டு. அவங்கவுங்களுக்கு எந்த ஸ்ட்ரீட் பிரிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க. அவங்கவுங்க ஸ்ட்ரீட் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்ட்ரீட்டில் போய் கால்டு நல்லா சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அதாவது பொருட்களை எல்லாம் விற்க வரவங்க வாங்க வரவங்க அவங்கள சத்தம் போட்டுகிட்டே போவாங்க இல்லையா, சத்தம் போட்டு கூப்பிட்டா தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் வந்து அந்த பொருட்களை வாங்க வருவாங்க. அதனால் அவங்க சத்தம் போடுறாங்க, அவங்கவுங்க வீதியில் போய் சத்தம் போடுறாங்க. என்னென்னு போடுறாங்க, யுடென்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல், யுடென்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல் அப்படிங்கிறாங்க.
யுடென்சில்ஸ் அப்படின்னா பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின், பித்தளை மற்றும் தகர பாத்திரங்கள். ஃபார் சேல், விற்பனைக்கு. சேல்னா விற்பனைக்கு, ஃபார் சேல்னால் விற்கிறதுக்குன்னு அர்த்தம். அதாவது பித்தளை தகர பாத்திரங்கள் விற்கப்படும் இங்கே விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்க. இன் அன் ஓல்டு ஹவுஸ், ஒரு பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் தேர் லிவ்ட் அ உமன் அண்ட் ஹர் கிராண்ட் டாட்டர், ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கிராண்ட் டாட்டர், கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தின்னு அர்த்தம். அதாவது ஒரு பாட்டியும் அவங்களுடைய பேத்தி அவங்களும் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. தே வேர் ஒன்ஸ் அ வெல்த்தி ஃபேமிலி, அவங்க ஒரு காலத்தில் வெல்த்தி ஃபேமிலியாக இருந்தாங்க. வெல்த்தின்னு என்ன அர்த்தம், நல்ல வசதியான அப்படின்னு அர்த்தம். செல்வ வளமிக்க ஃபேமிலி, குடும்பமாக இருந்தாங்க. அதாவது பணக்கார குடும்பமாக இருந்தாங்க ஒரு காலத்தில். பட் ஆனால் நவ், இப்போது லிவ்ட் இன் பாவர்ட்டி. பாவர்ட்டி அப்படின்னா ஏழ்மைன்னு அர்த்தம். ஒரு சமயம் முன்னொரு சமயம் பணக்காரராக இருந்த அந்த குடும்பம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஏழ்மையாக நிலைமையில் இருக்காங்க. அதாவது வசதியற்ற நிலைமையில் இருக்காங்க. தே ஒன்லி ஹேட் ஒன் பிளேட் லெஃப்ட் ஆஸ் அ மெமரி ஆஃப் தயர் வெல்த், அவங்க அவங்களுடைய வசதி செல்வ வளமாக வாழ்ந்த காலத்தில் இருந்த பொருட்களில் ஒரே ஒரு பொருள் மட்டும் அவங்கக்கிட்ட இப்போ மிச்சம் இருக்குது. அதாவது மெமரி, மெமரினா ஞாபகார்த்தம், நினைவாக அப்படின்னு அர்த்தம். அவங்க வெல்த்தாக இருந்த அந்த லைஃபோட ஞாபகார்த்தமாக, நினைவாக ஒரே ஒரு பிளேட், ஒரு தட்டு மட்டும் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண தட்டு மட்டும் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. தி கிராண்ட் மதர் ஹேட் கெப்ட் தி பிளேட் இன் மெமரி ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட், அந்த அந்த கிராண்ட் மதர், கிராண்ட் மதர்னா பாட்டி, அந்த பாட்டி வந்து அந்த பிளேட்டை அவங்களுடைய ஹஸ்பண்டோட நினைவாக வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அப்படின்னா யார், கணவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டியோட வீட்டுக்காரர் ஞாபகமாக, மெமரி அவருடைய நினைவாக அந்த பிளேட்டை அந்த பாட்டி வச்சுருக்காங்க. தி கிரீடி மர்ச்சன் பாஸ்ட் திஸ் ஹவுஸ் சேயிங் யுடென்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல். த கிரீடி மர்ச்சன், கிரீடினா என்ன அர்த்தம்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். அந்த பேராசையுடைய மர்ச்சன்ட் இருந்தார் இல்லையா, ரெண்டாவது மர்ச்சன்ட், அவர் அந்த வீட்டை தாண்டி போகிறார், கடந்து போகிறார். பாஸ்ட் அப்படின்னா கடந்து போகிறாருன்னு அர்த்தம். அந்த பாட்டியும் பேத்தியும் இருந்த அந்த வீட்டை கடந்து போகும்போது சேயிங் சொல்லிகிட்டே போகிறார், சத்தம் போகிறார். யுடென்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல், பித்தளை தகர பாத்திரங்கள் விற்பனைக்கு அப்படின்னு சத்தம் போடுறார். தி கிராண்ட் டாட்டர் ஹர்ட் ஹிம் அண்ட் செட் டு ஹர் கிராண்ட் மதர், தி கிராண்ட் டாட்டர் பேத்தி ஹர்ட் ஹிம், அவர் சொல்கிறத, அந்த வியாபாரி சத்தம் போடுறதுக்கு சத்தம் போடுறத கேட்குறாங்க, அவங்களோட காதலை விழுது. அதை கேட்ட உடனே செட் டு ஹர் கிராண்ட் மதர், அவங்க பாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா, அம்மம்மா, அம்மம்மா அப்படிங்கிறது யாருன்னா அம்மாவோட அம்மா, பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மாவுடைய அம்மாவை அம்மம்மா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அம்மம்மா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ, அம்மம்மா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ, அம்மம்மா தயவு செஞ்சு எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறா. ஷீ ரிப்ளைடு, அதுக்கு அந்த பாட்டி ரிப்ளை பண்ணுறாங்க, பதில் சொல்கிறாங்க. கண்ணா வி டு நாட் ஹாவ் மணி டு பை எனி திங், கண்ணா அப்படிங்கிறாங்க, கண்ணு அப்படிங்கிற மாதிரி, கண்ணா வி டு நாட் ஹாவ் மணி, நம்மக்கிட்ட மணி கிடையாது, மணின்னு அர்த்தம் பணம். டு பை எனி திங், எது வாங்குறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட பணம் கிடையாது. பை அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். எனி திங், எது வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லை. வி டு நாட் ஹாவ் எனி திங் டு ட்ரேட் வித், பணம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, சரி வேறு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. த கிராண்ட் டாட்டர் செட் வி ஹாவ் தட் ஒன் ஓல்டு பிளேட் தட் வி டோன்ட் யூஸ், அதுக்கு அந்த கிராண்ட் டாட்டர் பேத்தி சொல்கிறா, வி ஹாவ் தட் ஒன் ஓல்டு பிளேட், நம்மக்கிட்ட ஒரு பழைய பிளேட் ஒன்று இருக்குல்ல, தட்டு ஒன்று இருக்குல்ல, தட் வி டோன்ட் யூஸ், அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லையே, பயன்படுத்துகிறதே இல்லையே, ஒரு சும்மா தானே இருக்குது, ஒரு பழைய தட்டு நம்ம யூஸ் பண்ணாத தட்டு இருக்குல்ல, லெட் சி வாட் த மர்ச்சன்ட் வில் ஆஃபர் ஃபார் இட், நம்ம அந்த தட்டை கொடுத்து பார்க்கலாம், அந்த மர்ச்சன்ட் வந்து அந்த வியாபாரி அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். வி கேன் கெட் சம்திங் வி கேன் யூஸ், நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம், இந்த தட்டு பழைய தட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பேத்தி சொல்கிறா. அம்மம்மா கால்டு த மர்ச்சன்ட் அண்ட் ஷோடு ஹிம் த பிளேட், அம்மம்மா கால்டு தி மர்ச்சன்ட், அதாவது அம்மம்மா வந்து மர்ச்சன்ட்டு கூப்பிட்றாங்க.
ஷோடியம், ஷோடியம் அப்படின்னா காட்டுறாங்க. எதை காட்டுறாங்க? த பிளேட். அந்த பிளேட்டை அந்த வியாபாரிக்கிட்ட காட்டுறாங்க. ஷி ஆஸ்கடு, காட்டிட்டு அம்மா அம்மா கேட்குறாங்க, வில் யூ டேக் திஸ் பிளேட் அண்ட் கிவ் எனி ஆஃப் யுவர் யூட்டென்சில்ஸ், இந்த பிளேட்டை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உங்களுடைய யுட்டென்சில்ஸ், உங்களோட பாத்திரத்தில் ஏதாவது தர முடியுமா, இதுக்கு இந்த இந்த பிளேட்டுக்கு ஏதாச்சும் பாத்திரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. த மேன் டுக் தி பிளேட் அண்ட் ஸ்க்ராச்சுட் இட் வித் எ நீடில். அந்த மேன், அதாவது அந்த மர்ச்சன்ட், டுக் தி பிளேட், அந்த பிளேட்டை வாங்குறாரு, எடுக்கிறாரு, கையில் எடுக்கிறாரு. ஸ்க்ராச்சுட் இட், ஸ்க்ராச்சுட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கீறி பார்க்குறார். எதை வச்சு கீறி பார்க்குறாரு? வித் எ நீடில், நீடில் அப்படின்னா ஊசின்னு அர்த்தம். ஊசியால் அந்த தட்டை கீறி பார்க்குறார். ஹீ ஃபவுண்ட் தட், கீறி பார்த்தோன்னே அவருக்கு தெரிய வருது, இட் வாஸ் அ கோல்டன் பிளேட், அது ஒரு கோல்டன் பிளேட், அதாவது அது ஒரு தங்கத்தட்டு, தங்கத்தால் செய்யப்பட்ட தட்டு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஹீ செட், அதை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு தங்க பிளேட்டுன்னு சொல்லிட்டு, தங்கத்தட்டுன்னு அவர் சொல்கிறார். வாட் இஸ் இட் ஒர்த், நாட் ஈவன் 1 ரூபி. ஒர்த் அப்படின்னா மதிப்புன்னு அர்த்தம். இதோட ஒர்த் என்ன? ஒன்றுமே இல்லை. நாட் ஈவன் 1 ரூபி, 1 ரூபி கூட மதிப்பு கிடையாது இது அப்படிங்கிறார். அதாவது அது கோல்டன் பிளேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அவர் தான் கிரீடி மர்ச்சன்ட் இல்லையா, பேராசை படித்தவர் இல்லையா, ஏமாற்ற பார்க்குறார் அவங்கக்கிட்ட. இதோட ஒர்த்து என்ன? ஒன்றுமே இல்லை. இதோட ஒர்த்து 1 ரூபி கூட கிடையாது, 1 ரூபா கூட இது மதிப்பு பெறாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஹி த்ரூ தி பிளேட் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் வாக்கட் அவே. ஹி த்ரூ தி பிளேட், த்ரூனா வீசிட்டார்னு அர்த்தம். அந்த பிளேட்டை வீசுறாரு ஆன் தி கிரவுண்ட், அப்படி தரையில் தூக்கி வீசிட்டு அண்ட் வாக்கட் அவே, அவர் பாட்டுக்கு அவரோட வழியில் நடந்து போகிறார். அதாவது அந்த பிளேட் வேண்டாம், அது ஒர்த்தே கிடையாது, 1 ரூபாய் கூட மதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வீசி அடிச்சுட்டு அவர் நடந்து போகிறார். போத் த மர்ச்சன்ட்ஸ் கம்ப்ளீட்டட் தயர் ஸ்ட்ரீட்ஸ். இப்போ அவங்கவுங்களுக்கு பிரித்து அவங்களையே டிவைட் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்ட்ரீட்டை அவங்கவுங்க போன ஸ்ட்ரீட்டில் அவங்க ரெண்டு வியாபாரிகளுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டாங்க. தே ஹேட் டிசைடட் தட் எய்தர் ஆஃப் தம் குட் கோ டு எனி ஹவுஸ் தட் தி அதர் டிட் நாட் செல் இன். தே ஹேட் டிசைடட், அவங்க முடிவெடுக்கிறாங்க இப்போ, எய்தர் ஆஃப் தம், அதாவது ரெண்டு பேருமே, குட் கோ டு த எனி ஹவுஸ், எந்த வீட்டுக்கு வேணாலும், அதாவது ஒருத்தங்க யாரால எந்த வீட்டில் யார் சேல்ஸ் பண்ணலையோ அந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. எந்த வீட்டில் வியாபாரம் ஆகலையோ, அடுத்தவங்க எந்த வீட்டில் விற்காமல் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போய் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க. தி ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் பாஸ்டு தி சேம் ஓல்டு ஹவுஸ் அன்கால்டு. இப்போ ஃபர்ஸ்ட் மர்ச்சனுக்கு இந்த பாட்டியும் பேத்தி இருக்கிற வீட்டுக்கு வர்றார், அதே ஓல்டு ஹவுஸ்க்கு வர்றார், வந்து சத்தம் போடுறார். யுட்டென்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல், அதாவது அதே மாதிரி சொல்கிறார், பித்தளை பாத்திரம், தகர பாத்திரம் விற்பனைக்கு அப்படின்னு சத்தம் போடுறார். தி லிட்டில் கேர்ள் எகெயின் ஆஸ்கர் ஹேர் அம்மம்மா டு செக். இப்போ மறுபடியும் அந்த லிட்டில் கேர்ள், அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் அவங்க அம்மம்மா கிட்ட கேட்குறா, வாங்க போய் பார்க்கலாம், அந்த பிளேட்டை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஷீ செட், கண்ணா, தி ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் த்ரூ தி பிளேட் அண்ட் வென்ட் அவே, ஐ ஹவ் நத்திங் எல்ஸ் டு ஆஃபர். அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஷீங்கிறது அம்மாவை குறிக்குது, அவங்க சொல்கிறாங்க, கண்ணா, தி ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் த்ரூ தி பிளேட் அண்ட் வென்ட் அவே, முதல் வியாபாரி என்ன பண்ணார், அந்த தட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டார். ஐ ஹவ் நத்திங் எல்ஸ் டு ஆஃபர், எனக்கு அந்த தட்டை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது, கொடுத்து அதை வேறு பொருள் வாங்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, நத்திங் அப்படிங்கிறாங்க, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. தி கேர்ள் ரிப்ளைட், அதுக்கு அந்த கேர்ள் சின்ன பொண்ணு பதில் சொல்கிறா, கிராண்ட்மா பாட்டி, தட் மர்ச்சன்ட் வாஸ் ஆங்க்ரி, அந்த மர்ச்சன்ட் எப்படி இருந்தார், கோபமாக இருந்தார், ஆங்க்ரின்னா கோபம்னு அர்த்தம், கோபமாக இருந்தார். திஸ் மர்ச்சன்ட் லுக்ஸ் நைஸ், ஆனால் இந்த மர்ச்சன்ட் பார்க்குறக்கே எப்படி தெரிகிறாரு, ரொம்ப இனிமையான மனிதராக தெரிகிறார். மேபி வி வில் கெட் சம்திங், அவர் ரொம்ப இனிமையானவராக தெரிகிறாரு, ஒருவேளை நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்க முடியும், இவர்கிட்ட நம்ம ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும், வாங்கினாலும் வாங்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறா. அம்மம்மா ஆஸ்க்டு த கேர்ள் டு கால் தி மர்ச்சன்ட் அண்ட் ஷோ தி பிளேட். அம்மம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேர்ள்கிட்ட சொல்கிறாங்க, போய் அந்த மர்ச்சன்ட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பிளேட்டை காட்டுறாங்க. தி மர்ச்சன்ட் டுக் தி பிளேட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு. இப்போ அந்த மர்ச்சன்ட் வந்து அந்த பிளேட்டை கையில் வாங்கி பார்க்குறார். வாங்கி பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது கோல்டு பிளேட், தங்கத்தால் செய்யப்பட்ட தட்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீ செட், ஐ எம் நாட் ரிச் இனஃப் டு பை திஸ் பிளேட், திஸ் இஸ் அ கோல்டு பிளேட். அவர் சொல்கிறார்,
நான் வந்து இந்த தட்டை வாங்குற அளவுக்கு நான் ரிச் கிடையாது, ரிச்னா பணக்காரன்னு அர்த்தம். இது வந்து கோல்டு பிளேட், தங்கத்தட்டு. இந்த தங்கத்தட்டை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் பணக்காரன் கிடையாது, நான் வந்து ரிச் பர்சன் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அம்மம்மா சேர், ஆர் யூ ஷியூர்? இப்போ அம்மம்மா கேட்குறாங்க, ஆர் யூ ஷியூர், நீங்கள் சொல்கிறது நிஜமா, உறுதியாக தான் சொல்கிறீங்களா? திஸ் இஸ் கோல்ட், இது தங்கத்தட்டா, இது தங்கத்தால் செய்யப்பட்டதா? தி அதர் மர்ச்சன்ட் த்ரூ திஸ் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் வெண்ட் அவே. இன்னொரு வேற ஒரு மர்ச்சன்ட் வந்தார், அவர் இந்த தட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டார். இது தங்கத்தில் தான் செஞ்சதா, உறுதியாக தெரியுமா அப்படின்னு அம்மம்மா கேட்குறாங்க. தி மர்ச்சன்ட் சேட், அதுக்கு அந்த வியாபாரி மர்ச்சன்ட் சொல்கிறாரு, ஐ டு நாட் நோ வை ஹீ டிட் தேட், ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியலை, வை ஹீ டிட் தேட், ஏன் அந்த மர்ச்சன்ட் அப்படி வீசிட்டு போனாருன்னு எனக்கு தெரியலை. இஃப் யூ விஷ் டு செல் இட், விஷ் அப்படின்னா விருப்பப்பட்டான்னு அர்த்தம். நீங்கள் இந்த தட்டை விற்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டேக் ஆல் தி டிஷ்ஷஸ் யூ வாண்ட், டேக் எடுத்துக்கோங்க, ஆல் தி டிஷ்ஷஸ் யூ வாண்ட், உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ, என்னென்ன பாத்திரம் வேணும், டிஷ்ங்கிறது இங்கே பாத்திரத்தை சொல்கிறாரு, என்னென்ன பாத்திரம் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை அத்தனையும் எடுத்துக்கோங்க. தி லிட்டில் கேர்ள் டுக் சம் டிஷ்ஷஸ் ஆஃப் ஹர் சாய்ஸ். இப்போ அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா, அவளுக்கு பிடிச்சமான சில டிஷ்ஷஸ் சில பாத்திரங்களை எடுத்துக்கிறா. பட் ஆனால் the merchant was not happy, அப்போவும் அவள் சில பொருட்கள் டிஷ்ஷஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த மர்ச்சன்ட்டுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா, அது கோல்டன் பிளேட்டு, அந்த கோல்டன் பிளேட்டுக்கு ஈக்குவலாக அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் நேர்மையானவராக இருக்கார், அதனால் அந்த கோல்டன் பிளேட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றார். அவங்கள ஏமாற்ற விரும்பல அவர், அவருக்கு ஆசை கிடையாது. அந்த தங்கத்தட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு வாங்கினா தான் அவருக்கு சந்தோஷம். இப்போ அவருக்கு சந்தோஷம் இல்லை, தி மர்ச்சன்ட் வாஸ் நாட் ஹாப்பி, அவருக்கு சந்தோஷமாகவே இல்லை. என்னது இந்த தங்கத்தட்டை வாங்கிட்டு இந்த சில டிஷ்ஷஸ் மட்டும் கொடுக்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ஹி கேவ் ஆல் ஹிஸ் மணி, அவர்கிட்ட இருந்த பணம் அத்தனையும் அவர் கொடுத்துட்றார். மணினா பணம், எல்லா பணத்தையும் அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறார். ஹிஸ் டாங்கி, அவருடைய டாங்கி, டாங்கினா கழுதை, கழுதை மேலே வச்சு தான் அந்த பாத்திரங்களை வச்சு சேல் பண்ண கொண்டு வருவாங்க, அந்த கழுதையும் கொடுத்துட்றார். ஹிஸ் கார்ட், கார்ட் அப்படின்னா வண்டி, அவர் அந்த வண்டியில் வச்சு கழுதையை ஓட்டிகிட்டு வரும் அந்த கார்ட், அந்த வண்டியும் கொடுத்துட்றார். அண்ட் ஹிஸ் வேர்ஸ் டு அம்மம்மா, வேர்ஸ் அப்படின்னா பொருட்கள்னு அர்த்தம். அவருடைய பொருட்கள் அத்தனையுமே அம்மம்மா கிட்டே கொடுத்துட்றார். ஹி ஒன்லி கெப்ட் 8 rupees ஃபார் தி ஃபெர்ரி ஹோம். ஹி ஒன்லி கெப்ட், கெப்ட்னா வச்சுட்டார், 8 rupees, 8 ரூபாய் மட்டும் அவர் வச்சுருக்கார். எதுக்காகனா, ஃபார் தி ஃபெர்ரி ஹோம். ஃபெர்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போட்டில் போகிறதுக்குன்னு அர்த்தம். ஃபெர்ரி போட் அப்படிம்பாங்க, படகுல பயணம் செய்கிற அதாவது பயணம் செய்யறதுக்கான படகு. அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு படகுல பயணம் செய்யணும், அந்த படகுக்கு பே பண்ணணும் 8 ரூபாய். அதுக்காக 8 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி அத்தனையும் அவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் கொடுத்துட்றாரு. கழுதியை கொடுத்துட்றாரு, காட்டு வண்டியை கொடுத்துட்றாரு, பணம் மணி அத்தனையும் கொடுத்துட்றாரு. ஹி குயிக்லி வென்ட் டுவர்ட்ஸ் தி ரிவர், சீக்கிரமாகவே அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த கோல்டன் பிளேட்டை வாங்கிட்டு குயிக்லி விரைவாக எங்கே போகிறாருன்னா, ரிவர், ஆற்றுக்கு போகிறார். எதுக்காக, படகுலேறி வீட்டுக்கு போகிறக்காக. ஹி பெய்ட் தி 8 rupees டு தி போட் மேன் டு டேக் ஹிம் அக்ராஸ் தி ரிவர், அந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் அவர் போகணும், அதுக்காக போட் மேனுக்கு அந்த 8 rupees பே பண்ணிடுறார், அதாவது கொடுத்துட்றார். அந்த 8 ரூபாய் கொடுத்து போட்மேன் கிட்ட கொடுத்து அந்த ஆற்றை தாண்டி வர்றதுக்காக கொடுத்துட்றார். சூன் அப்படின்னா சீக்கிரமாகவே, தி கிரீடி மர்ச்சன்ட் வென்ட் பேக் டு தி ஓல்டு ஹவுஸ், சீக்கிரமாகவே அந்த பேராசை பிடிச்ச மர்ச்சன்ட் ரெண்டாவது வியாபாரி இருந்தார் இல்லையா, அந்த ரெண்டாவது மர்ச்சன்ட் என்ன பண்ணுறாருனா அந்த ஓல்டு ஹவுஸுக்கு வர்றார், அந்த பழைய வீட்டுக்கு வர்றார். ஹி கால்டு தி கேர்ள், அந்த வந்து அந்த பிள்ளைய அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்றார். அண்ட் செட், கூப்பிட்டு சொல்கிறார், ஐ ஹவ் சேஞ்ச் மை மைண்ட், என்னுடைய மைண்ட் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். ஐ ஹவ் சேஞ்சுடு, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். ஐ வில் கிவ் யூ 10 rupees ஃபார் இட், இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், 10 rupees கொடுக்குறேன். முதல்ல என்ன சொல்லிட்டு போனார், இதுவா இந்த பிளேட்டுக்கு ஒர்த்தே கிடையாது, 1 rupees கூட போகாது அப்படின்ட்டு போனார். இப்போ என்ன பண்ணாராம், அவர் மனசை மாற்றிக்கிட்டாராம், மாற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு 10 rupees கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அவரோட ஆசையை பாருங்கள், எந்தளவு ஆசைப்படுறாருன்னு பாருங்கள். இப்படியாச்சும் ஏமாற்றி அந்த தட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நான் என் மனசை மாற்றிட்டேன், 10 rupees உனக்கு தரேன், அந்த தட்டுக்கு இப்போ 10 rupees கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அம்மம்மா சார், அம்மம்மா இப்போ சொல்கிறாங்க, யூ கன்சிடர் தி பிளேட் ஒர்த்லெஸ், நீங்கள் வந்து அந்த பிளேட்டை என்னென்னு சொல்லிட்டீங்க, ஒர்த்லெஸ்ன்ட்டு, நீங்கள் மதிப்பே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அனதர் மர்ச்சன்ட் ஹாஸ் பெய்டு அ ஹியூஜ் ப்ரைஸ் ஃபார் இட் அண்ட் டுக் இட், அனதர் மர்ச்சன்ட், இன்னொரு மர்ச்சன்ட் வந்தார்,
ஹாஸ் பெய்ட் அ ஹியூஸ் ஹியூஜ் ப்ரைஸ். ப்ரைஸ்னால் விலைன்னு அர்த்தம். ஹியூஜ் அப்படின்னா ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டார், அதை வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டார். நீங்கள் வந்து அதை இப்போ ஒர்த்லெஸ்ன்னு சொன்ன அந்த பிளேட்டை இன்னொரு மர்ச்சன்ட் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கி அதை கொண்டு போயிட்டார் அப்படின்னு அம்மா அம்மா சொல்கிறாங்க. அதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. இப்போ என்னாச்சு, ரொம்ப ஆசைப்பட்ட அந்த வியாபாரிக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு அதிகமாக ஆசைப்படவே கூடாது. அந்த ஆசை நமக்கு வந்து நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் பேராசை இல்லாமல் நேர்மையாக இருந்தார், அவருக்கு அந்த கோல்டன் பிளேட் கிடைச்சிது. ஆனால் இரண்டாவது மர்ச்சன்ட் ரொம்ப பேராசைப்பட்டார், தங்கத்தட்ட 1 ரூபா கூட போகாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்ற பார்த்தார். அதனால் அந்த பொருள் அவருக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நம்ம எப்போவுமே ஆசைப்படாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய மாறல். இப்போது இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களால் அதை பார்க்க முடியும். தேங்க்யூ.